பதினெட்டாம் நூற்றாண்டில் மைசூரை ஆண்ட திப்பு சுல்தானின் வாள் லண்டனில் 143 கோடி ரூபாய்க்கு ஏலம் போயுள்ளது. 2003 விஜய் மலையாவால் ஏலம் எடுக்கப்பட்ட இந்த வாள் மீண்டும் வேறொருவரால் ஏலம் எடுக்கப்பட்டிருப்பது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவை ஆண்ட அரசர்களில் சர்வதேச அளவில் புகழ்பெற்றவர்களில் ஒருவர் திப்பு சுல்தான். மைசூர் நகரத்தில் இருந்து ஆட்சி புரிந்த திப்பு சுல்தானின் தலைநகரமாக ஸ்ரீரங்கப்பட்டினம் திகழ்ந்தது. அந்த நகரத்தை 1799 கிழக்கிந்திய கம்பெனி படைகள் வீழ்த்தின. அதன் அடையாளமாக மேஜர் ஜெனரல் பெய்ட்டிடம் திப்பு சுல்தானின் வாள் வழங்கப்பட்டது. இதற்கு முன்னர் திப்பு சுல்தானின் படையிடம் சிக்கி 3 சிறையில் இருந்த பெய்ட் மீண்டும் தனது படைகளை திரட்டி வந்து திப்பு சுல்தானை தோற்கடித்ததால் இந்த வெற்றி அப்போது பெரிதும் கொண்டாடப்பட்டது. அதனால்தான் தற்போது வரை பர்ட் குடும்பத்தின் அடையாள குறியீட்டில் திப்பு சுல்தானை வீழ்த்தியதன் அடையாளமாக மைசூரு புலியின் சின்னம் இடம்பெற்றுள்ளது. மதிப்புமிக்க இந்த வாள் சுமார் 200 பெர்டின் லண்டன் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு கடந்த 2003 அதனை அந்த குடும்பத்தினர் ஏலத்திற்கு வழங்கினர். 2003 இந்தியாவை சேர்ந்த தொழிலதிபர் விஜய் மல்லையா இந்த வாளை ஏலத்தில் எடுத்தார். அப்போது ஜனதா கட்சியில் இருந்த மல்லையா சில மாதங்களில் நடைபெற இருந்த கர்நாடக தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த வாளை வாங்கியதாகவும் அப்போது விமர்சனங்கள் எழுந்தன. இந்நிலையில் மீண்டும் இந்த வாள் பேசுபொருளாகியுள்ளது. அப்போதே மல்லையாவால் ஏலத்தில் எடுக்கப்பட்ட இந்த வாள் மீண்டும் எப்படி ஏலத்திற்கு வந்தது என வரலாற்று ஆய்வாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதனை ஏலம் விட்ட போன்ஹாம்ஸ் நிறுவனம் இதனை மல்லையாவிடம் இருந்து வாங்கியதாக எந்த தகவலும் வெளியிடவில்லை. தற்போது 143 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்ட இந்த வாளும் மல்லையா வாங்கிய வாளும் வெவ்வேறா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. எனினும் இந்த வாளை வாங்கியதில் இருந்துதான் தமக்கு பிரச்சனைகள் எழுந்ததாக கருதிய மல்லையா கடந்த 2018 இதனை ஏலம் எடுத்த நிறுவனத்திடமே வழங்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. எனவே தற்போது எழுந்துள்ள குழப்பத்தை தீர்க்க இதுகுறித்து ஏல நிறுவனம் விளக்கமளிக்க வேண்டும் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.